ரொம்ப நன்றிங்க, என்னை காப்பாத்தி இங்க கொண்டு வந்ததுக்கு. இல்லனா என்ன நடந்திருக்குமோ தெரியலங்க. பரவாயில்லைங்க, ஆனா யானை போத்து மலையாச்சு, நீங்க எப்படி போவீங்க? நீங்க எப்படி போவீங்க? எனக்கு நிறைய வழிகள் இருக்கு, ஆனா நீங்க தப்பிக்கிறது தான் உனக்கு கைவந்த கலையாச்சேடா துரோகி. உனக்கு ஒரு முடிவு கட்டதான் இந்த துளசி உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். கௌதம், கௌதம், சுற்றாதீங்க ப்ளீஸ், சுற்றாதீங்க. சுற்றாதீங்களா? என்னாச்சு கௌதம், என்னாச்சு உங்களுக்கு? ஜெனியா? ஒண்ணும் இல்ல ஜெனி, ஏதோ ஏதோ கனவு பாத்தீங்களா? இல்லம்மா, அந்த துளசி. எனது துளசியா? யார் அது? இல்ல, நம்ம காலையில ஹார்ஸ் ரைடிங் போனோம்ல, அங்க ஒரு பொண்ணு துளசின்னு. அதான் அதான் கொஞ்சம் அது அதான் 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 துளசின்னு சொன்னா கேக்கணும். ரெண்டு பேரும் ஒரே ஹார்ஸ்ல ரைடிங் போயிருக்கலாம்ல. பாருங்க, ஸ்வெட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஹோட்டல்ல டாக்டர் ஆன் கால் ஃபெசிலிட்டி இருக்கு, டாக்டருக்கு கால் பண்ணலாமா? நோ 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 ஜெனி, இப்ப நான் நல்லா இருக்கேன். ஐம் ஆல்ரெடி நவ். நீங்க எதையோ நினைச்சு பயப்படுற மாதிரி இருக்கு எனக்கு. வாங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாம். வாங்க. இல்ல 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 ஜெனி, நான் 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 நல்லா இருக்கேன். நான் போய் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன், வெளியே போ. சரியா? ஓகே ஓகே. என்ன நெஞ்சழுத்த இருந்தா ஒரு பொண்ணோட இதயத்துல குத்தகைக்கு மாதிரி வாழ்ந்துட்டு போயிருப்பான். இடம் கிடைச்சதும் தூக்கி போட்டு போயிட்டான். அவனை விட மாட்டோம், இல்ல சும்மா விட மாட்டோம். வால ஒத்திக்க பாக்க, இது என்ன நாடக மேடையா? என்னாச்சுங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. இல்ல, நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. என்னாச்சு, உண்மை சொல்லுங்க. இல்ல இல்ல, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. இல்ல இல்ல, ஏதோ சம்திங் ராங். நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஒரு காஃபி மட்டும் ரூம்ல போய் குடிச்சு போயிடலாமா? என்னங்க, நம்ம பிக்னிக் வந்திருக்கோம். இல்லம்மா, ஜஸ்ட் ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறமா நான் அவனை வெளியில கூட்டிட்டு போறேன். சரிங்க, வாங்க வாங்க, நான் போய் கார் ஓபன் பண்ணி வைக்கிறேன். வாங்க. சரி, போமா. பணம் கொடுத்து சரி கட்ட, நாங்க ஒண்ணும் மானத்தை விக்கிறவங்க கிடையாதுரா. சாப்பிடுறதுக்கு அன்னமே இல்லாம போனாலும் தன்மானத்தோட வாழறவங்க தான்டா எங்க பொண்ணுங்க. பணக்காரங்கிற திமிர்ல பேசுறியா? அவ வாழ்க்கையில பாதிய திருடிட்டியேடா. அர்த்தம் தெரியாம கபடி விளையாடுறியா? என்ன ஜெனி, உம்முனு வர? எவ்வளவு அழகான இடம் பாரு, ஸ்நாப்ஸ் எடுத்துக்கலாமா? நீங்க தானே என்ன உம்னு மாத்துறீங்க. வை ஜெனி, நோ ஐம் ஃபைன். சில வேலைகள்ல ஹில் ஏரியா எனக்கு ஒத்துக்காது, மத்தபடி ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன வேணும் சொல்லு, உடனே நான் வாங்கி தரேன். ரியலி? யா ரியலி. மதுரை குண்டுமல்லியும் ஆச்சி பிரியாணியும் ஏன் சடனா பிரேக் போட்டீங்க? ஐ திங்க் நான் ராங் ரூட்ல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப பாரு, கரெக்ட் ரூட்ல கூட்டிட்டு போறேன். பூக்களிலே எத்தனை விதங்கள், அதை வாங்குவதற்கு எத்தனை ஜனங்கள். வாங்க 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 வாங்க. ஜெனி, எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோ, மெதுவா வா. தை வாமா. எனக்கு பிடிச்ச மதுரை குண்டு மல்லியும் அப்படியே ஆச்சி பிரியாணியும் வாங்கி தரீங்களா?
தாயி, எல்லா பூவியும் நீங்களே வாங்கினாலும் சந்தோஷம்தான். சீக்கிரம் கொடுங்க. அம்மா இருங்க, சில்லற தர. இல்ல இல்ல, வேண்ட வேண்ட. நல்லா இருக்கணும் தாயி. தெய்வமே தெய்வமே. ஆமா, ஏன் அவ்வளவு ஆடியோ சவுண்ட கூட்டினீங்க? ஒண்ணு இல்லையே, ஏதோ சத்தம் கேட்டுச்சு. போலாம். கௌதம், such a beautiful place யா. ஏசி லே இருந்து ரொம்ப கஷ்டமா போச்சு ஜெனி. நேச்சுரல் இஸ் நேச்சுரல். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல அது. கௌதம், ஏதோ லேடி போலீஸ் ஆபீசர் வராங்க. நீ எழுந்திருச்சு உட்காருங்க, தப்பா நினைக்க போறாங்க. லேடி போலீஸா? என்னம்மா நீ, அவுட்டிங் வந்த இடத்துல கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்களா? இவனா ராஸ்கல். காதலிக்கிறது ஒருத்திய, கைப்பிடிக்கிறது வேற ஒருத்தியவா? கண்ணா மூச்சு விளையாட்டு விளையாண்டுட்டு போயிட்டல்ல. டேய், உன்னை வரண்ட. ஆளை பார்த்தா புதுசா தெரியுது. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எங்க ஊரு திண்டுக்கல் மாவட்டம் பொய்க்கரப்பட்டி. இவர் என் ஹஸ்பண்ட் கௌதம். உங்க பேர் என்ன? என் பேரு ஜெனி. என்னோட பேர் துளசி. நான் இந்த சோலையூர் டிவிஷன்ல லேடி போலீஸ் ஆபீசரா இருக்கேன். களங்கம் இல்லாத நெஞ்சத்துக்கு துரோகம் பண்ணிட்டல்ல. உன்னை உள்ள தள்ளி கேவலப்படுத்த ஒரு நிமிஷம் ஆகாது. என் தங்கச்சி வார்த்தைக்கு கட்டுப்பட்டு போறேண்டா. இந்த இடம் ரொம்ப அழகான இடம், ஆனா ஈவினிங் ரொம்ப நேரம் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே. என்னாச்சு கௌதம்? கௌதம் கௌதம் என்னாச்சு? கௌதம் 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 என்னாச்சு? கௌதம் கௌதம், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க மிஸ்டர் கௌதம், உங்க மனசுல உள்ளத சொல்லுங்க. பி ஓபன் சொல்லுங்க மிஸ்டர் கௌதம். அவ பேரு தான் மஞ்சு. படிக்கிற நாட்கள்ல நான் அவளை காதலிச்சேன். அவ ஒரு மலைநாட்டு பொண்ணு. அவங்க, ஐ மீன் அந்த மஞ்சு, உங்களை நேசிச்சாங்களா? உயிருக்குயிரா என்ன நேசிச்சா, என்ன நம்புனா. வெளியூர்ல போய் படிக்க 6 மாசம் நான் தான் போனேன். அதுக்கு மஞ்சு என்ன சொல்லுச்சு? உங்களுக்காகவே காத்திருப்பேன், உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன், தைரியமா போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஹையர் ஸ்டடீஸ்க்கு போன உங்க இதயத்துல எப்படி மாற்றம் வந்துச்சு? படிக்க போன இடத்துல என்னுடைய இதயத்துல இருந்த மஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சா. ஜெனிய நான் எப்ப பார்த்தனோ அப்பவே. ஜெனி பணக்கார பொண்ணு, உங்க குடும்ப அந்தஸ்துக்கு ஈக்குவலா இருந்ததுனால ஜெனிய கைப்பிடிக்க துணிஞ்சிட்டீங்க இல்லையா? ஆமா சார். நிச்சயத்துக்காக ஊருக்கு வந்தப்பதான் யானை போத்து மலையில வச்சு துளசியும் பச்சமுத்தும் என்ன மிரட்டினாங்க. ஆனா உண்மையிலேயே மஞ்சுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். மிஸ்டர் கௌதம்,
நீங்க ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு நாள் இருக்கும் போதே உங்க ஒய்ஃப் கிட்ட நான் தனியா பேசினேன். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஜெனிக்கு எதுவுமே தெரியாதுன்னு. இந்த அளவுக்கு தெரியாட்டியும் சம் ப்ராப்ளம் இஸ் இன் யூங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்களை ஹில் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. எனக்கு கூட கடைசியில தான் தெரியும் இவங்க ஒரு மனோதத்துவ நிபுணர்னு. உங்களை இவங்க ரொம்ப நேசிச்சிருக்காங்க. ஆமா சார், உண்மையாவே இவன் ரொம்ப நேசிக்கிறான். ஆனா நான் செஞ்ச ஒரு தவறு, ஒரு சைலண்ட் கில்லரா என்னை இவ்வளவு நாளா அணு அணுவா சித்திரவதை பண்ணியிருக்கேன். இப்போ உள்ள வாலிபர்கள் இன்ஃபாக்சுவேஷன், ஐ மீன் வயசு கோளாறுல எடுக்கிற முடிவுனால பெண்களுடைய வாழ்க்கைய கொச்சப்படுத்தி ஏமாத்திட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்களால சந்தோஷமாவே இருக்க முடியாது. அவங்களுடைய உள்ளம் ரம்பத்தை வச்சு அறுக்கிற மாதிரி வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும். சந்தோஷமாவே இருக்க முடியாது, அவங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் வாலிபத்துல பெண்களோ ஆண்களோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா காலம் கெட்டு போயிடுச்சுல. கணவன் மனைவிங்கிற உறவுல நாங்க உலக பார்வைக்கு தெரிஞ்சாலும் எங்க உள்ளங்கள் ரெண்டும் இணைய முடியல சார். 3 மாசமாவே புதிராவே இருந்துச்சு. ஒருத்தரை ஒருத்தர் எங்களால புரிஞ்சுக்கவே முடியல. ஏமா, வாழ்க்கைங்கிறது பெரிய பொக்கிஷம். அது அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஈவு. கணவன் மனைவி உறவுங்கிறது திறந்த புத்தகமாவே இருக்கணும். அதுல ஒளிவு மறைவே இருக்க கூடாது. அப்படி இருந்தா வாழ்க்கையே வனாந்தரமாயிடுமே. இனி உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. ஒரு புது வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்க. சந்தோஷமா இருங்க. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கௌதம். தேங்க் யூ டாக்டர். பெஸ்ட் கப்பிள் அவார்டே உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஃபீல்டுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். சொன்னா துல்லியமா இருக்கும், போட்டோ கில்லியா இருக்கும். எடுப்போமா? ஸ்மைல் ப்ளீஸ்.